ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரெடி சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, வந்து ஹாரி பாட்டரில் வந்து 1-8 வரைக்கும் மொத்த பாட்டோட மொத்த கதையுமே வந்து ஒரே வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு படம் பார்த்த ஃபீல் இந்த வீடியோ கொடுக்கலைனாலும், அட்லீஸ்ட் அந்த 8 பாட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய ரீசனுக்காக நிறைய பேர் வந்து 4 பாட்டு பாட்டு விட்டுருப்பீங்க, 8 பாட்டு புரியாமல் போயிருக்கும், இல்லை வந்து அவ்வளோ பாட்டு பார்க்கணுமோ சோம்பேத்த மாட்டிருப்பீங்க, நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஆனால் ஒரு க்யூரியாசிட்டிக்கும் அப்படி என்னென்ன இந்த படம் எல்லாருமே வந்து இந்த படத்தையும் ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப யோசிக்காமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆக்சுவலி வந்து இந்த படத்தில் வந்து மொத்தம் வந்து 8 பார்ட் இருக்குது. அந்த 8 பார்ட்டுமே வந்து ஒரே ஒரு கேரக்டரை சுற்றி சுற்றி தான் நடக்கிறதுனால தான் இந்த படத்து பேர் ஹாரி பாட்டர்னு வச்சுருக்கோம். ஸோ ஹாரி பாட்டர் அப்படிங்கிறது இந்த படத்தில் இருக்கிற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரோட நேம் தான் ஹாரி பாட்டர். அண்ட் 8 பாட்டுமே வந்து சும்மா ஹாரி பாட்டர் பார்ட் 1 பார்ட் 1 வைக்காமல் அந்த 8 பாட்டுக்குமே கீழே இருந்தோம் சப்டைட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா வந்து ஹாரி பாட்டர் ஃபஸ்ட்டு பாட்டுக்கு வந்து ஹாரி பாட்டர் சாசரஸ் ஸ்டோன், அப்புறம் செகண்ட் பாட்டுக்கு வந்து சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ், தேர்டு பாட்டுக்கு வந்து பிரிசனர் ஆஃப் ஆஸ்கமன், ஃபோர்த்து பாட்டுக்கு வந்து காப்லெட் ஆஃப் ஃபயர். நீங்கள் எந்த பாட்டு பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் ஃபோர்த்து பாட்டை மட்டும் பாருங்கள். ஃபோர்த்து பாட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், ஒரு மார்வல் மூவி பார்த்த மாதிரி நல்ல ஒரு பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டிருக்கும். ஃபோர்த்து பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபிஃப்த்து பாட்டோட நேம் வந்து ஆர்டர் ஆஃப் த ஃபினிக்ஸ், அண்ட் சிக்ஸ்த்து பாட்டோட நேம் வந்து ஹாஃப் பிளட் பிரின்ஸ். இந்த ஃபிஃப்த்து பாட்டு சிக்ஸ்த்து பாட்டை வந்து நீங்கள் மற்ற இதுக்கு முன்னாடி எதிர்பார்த்த பாட்டெலாம் இருக்கிற மாதிரி வந்து ரொம்ப அந்த பிரம்மாண்டமான நிகழ்வுகள் எது நடக்கலைனாலும் டயலாக்ஸ் அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். தென் செவன்த்து பாட்டு எய்த்து பாட்டுக்கு வந்து ஒரே பேர் தான், டெத்ரி ஹாலோஸ் பார்ட் 1 அண்ட் டெத்ரி ஹாலோஸ் பார்ட் 2. இதுதான் வந்து ஹாரி பாட்டில் இருக்கிற 8 பார்ட்டோட பேர். ஸோ இதில் ஆக்சுவலி மெயினான ஸ்டோரியோட ப்ளாட் என்னென்னா வந்து வில்லனை ஹீரோ கொல்லணும், ஓகேங்களா. ஆனால் அந்த வில்லன் எப்படி உருவாகிறான், வில்லனுக்கு ஹீரோக்கு என்ன பிரச்சனை, ஏன்னா ஒரு ஹீரோ வில்லன்னா வந்து சும்மா தப்ப தட்டி கேட்டால் அது ஹீரோ தப்பு பண்ணுற வில்ல அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரி இல்லாமல் தேர் சம்திங் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ஹாரி பாட்டர் அப்படிங்கிறவ வந்து ஹாக்வாட்ஸ் அப்படிங்கிற ஸ்கூல் தான் படிக்கும். இந்த ஹாக்வாட்ஸுங்கிற ஸ்கூல் வந்து ஒரு மாயாஜால ஸ்கூல். இந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு மேஜிக்கல் லேண்டில் தான் இருக்குது. இந்த ஸ்கூலுக்கு நம்ம போனோம்னா வந்து நார்மல் நம்ம வேர்ல்டுலேருந்து ட்ரெயினில் தான் போகணும். அதுவும் வந்து 9:45 சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், டிஃப்ரெண்டான நம்பர், 9:45 சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் நம்பர் இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் பக்கத்தில் ஒரு சின்ன பில்லர் மாதிரி இருக்கும், அந்த பில்லரில் நீங்கள் வேகமாக போய் இந்த பக்கம் அந்த பில்லர் வரும்போதுனா அந்த நம்ம ரியல் வேர்ல்ட்லேருந்து மேஜிக்கல் வேர்ல்டுக்கு போயிருக்கோம். அங்கே ஒரு ட்ரெயினுக்கும் அந்த ட்ரெயின் பிடிச்சி போயிடலாம். இது ஒன்று தான் வந்து அந்த மேஜிக்கல் லேண்டுக்கு போகிறதுக்கான ஒரு வழி. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் வந்து ஐ மீன் நீங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே ஹாக்வாட்ஸுக்கு போகலாம். அது வந்து ஒரு தடவை ஹாரி பாட்டரும் ஹாரி பாட்டரோட ஃப்ரெண்டும் போவாங்க, சரி ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து என்னென்னா வந்து ஹாரி பாட்டருக்கு வந்து க்ளோஸாக ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, ரான் அப்படின்னு சொல்லி ஒரு பையன், அப்புறம் ஹெர்மாயினின்னு சொல்லி ஒரு பொண்ணு. இவங்க ரெண்டு பேர் தான், இவங்க ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு பாட்டிலேருந்து 8th பாட்டு வரைக்கும் தெர் பி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் கண்ட்ரிபியூட்டே தான் இருக்கும். இதையும் தாண்டி வந்து ஹாரி பாட்டருக்கு வந்து இப்போது ஹீரோட தான் ஹீரோ புள்ளி பாட்டருன்னு சொல்லி ஒருத்தருப்பாங்களே, ஸோ அப்படி ஒரு கேரக்டர் தான் வந்து மால்ஃபாய் சொல்லி ஒருத்தருப்பான். அவனுக்குமே வந்து 2-3 ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. இந்த மால்ஃபாயோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு பாட்டுக்குமே வந்து சில பாட்டுக்கு வந்து மாறுவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களோட நேம் வந்து ரொம்ப முக்கியமாக இல்லை, பட் அவனோட பேர் மால்ஃபாய். அவன் வந்து பேருக்கு தான் வந்து புள்ளி பாட்டுறவன், ஆனால் வந்து அந்தளவு தைரியமான கிடையாது, கொஞ்சம் கோலம் தான். சரி ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இவரோட ஸ்கூல் லைஃப் போயிட்டுருக்கும். அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனை அப்படி இப்படி போயிட்டுருக்கும். பட் வில்லனுக்கு இவனுக்கு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா வந்து ஹாரி பாட்டரோட அம்மா அப்பா வந்து ஹாக்வாட்ஸில் தான் படித்தாங்க, அண்ட் அவங்க ரெண்டு பேருமே வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணிட்டாங்க. லவ் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் பிறந்த பையன் தான் ஹாரி பாட்டர். வில்லனும் வந்து ஹாக்வாட்ஸை முன்னாடி படித்தான், ஆனால் அவனோட விதி என்ன சொல்லிச்சுன்னா வந்து இந்த மாதிரி வந்து நீ சாவறது ஹாரி பாட்டர் அப்படிங்கிற ஒரு பையன் கையால் தான் நீ சாவ அப்படின்னு சொல்லி இவனுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் சாவக்கூடாது, அதுக்கு அந்த பையனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நேராக போய் அந்த பையனை போய் கொல்ல போகிறான். அந்த டைமில் வந்து அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் இறந்துருவாங்க. இவனுக்கு ஹாரி பாட்டர் கொல்ல போகலாம் அப்படிங்கும்போது ஹாரி அவங்க அம்மா ஹாரி பாட்டருக்கு மேலே போட்ட ஒரு ஷீல்டில் வந்து ஹாரி பாட்டரை கொல்ல முடியாமல் ஹாரி பாட்டரோட கொல்றதுக்கு இவன் போட்ட சாபம் அவனுக்கு இவன் ரிட்டர்ன் ஆயிரும். அந்த இதில் தான் ஹாரி பாட்டரோட நெத்தியில் வந்து ஒரு ஒரு மின்னல் மாதிரி தழும்பு வந்தது, ஓகேங்களா. இதுதான் வந்து வில்லனுக்கு நம்ம ஹாரி பாட்டருக்கு இருக்கிற பிரச்சனை. இதில் வந்து ஹாரி பாட்டருக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுறதுன்னு பார்த்தா வந்து இந்த ஹாக்வாட்ஸ் ஸ்கூலோட பிரின்ஸிபல் வந்து ப்ரொஃபஸர் டம்பிள்டோர்னு சொல்லி ஒருத்தருப்பார், அவர் தான் வந்து ஹாரி பாட்டராக ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து சில சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நீங்கள் கவனிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அது போக முக்கியமான வந்து நிறைய நேம்ஸ் இருக்கும், நிறைய பேர் இருக்கும். ஸோ அந்த பேர் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரி ஓகே, இந்த மாதிரி வந்து இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க, அப்போ யார் இவங்களை வளர்த்தான்னு சொல்லி கேட்டால் ஹாரி பாட்டரோட ஆண்டி தான் வளர்த்தாங்க, அதாவது ஹாரி பாட்டரோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க அம்மாவோட அக்கா அவங்க தான் வந்து வளர்த்துட்டு இருப்பாங்க. அவங்களும் வந்து அவங்களுக்கும் ஒரு பையன் உண்டு, ஆனால் அவங்க வந்து
ஹாரி பாட்டர் வந்து அவங்களோட பையன் சொல்லக்கூட ஒரு சர்வெண்ட் மாதிரி தான் வச்சு வளர்த்துட்ருப்பாங்க. அந்த டைமில் வந்து ஹாரி பாட்டருக்கும் ஹாகோஸ் ஸ்கூலில் வந்து அட்மிஷன் வரும், பட் அதை வந்து அவங்க வீடு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் வந்து ஹாரி பாட்டர் ரொம்ப ஆசையாக இருக்கும். தெரிஞ்சதுக்கப்புறம் ஹாகோஸ் ஸ்கூல்லேருந்து ஒரு கார்டனர்னு சொல்லலாம், ஒரு கிளர்க்குன்னு சொல்லலாம், ஒரு பெரிய கார்டுன்னு சொல்லலாம். அவர் பேர் ஹாக்ரிட். பெரிய மனுஷருக்குமே அவருக்கு பெரிய உருவமும் ஒன்று. ஸோ அவர் பேர் ஹாக்ரிட். அவர் வந்து தான் வந்து ஹாரி பாட்டரை வந்து இந்த மாதிரி அவங்க ரியல் வேர்ல்டுக்கு வந்து ஹாரி பாட்டர் வந்து கூட்டிகிட்டு போவார். தென் கூட்டிட்டு போனதுக்கப்புறம் அவர் தான் வந்து ஹாரி பாட்டர் ஃபுல்லாக திங்ஸ் வாங்கி கொடுப்பார். நான் அந்த ஃபஸ்ட்டு படி ஹாரி பாட்டர் தெரிய வரும், சம்திங் இவன் ரொம்ப ஃபேமஸாக இருக்கான், என்னையே எல்லாருமே ஹாரி பாட்டர் பேர் சொன்னால் எல்லோரும் ஏன் திரும்பி பார்க்குறாங்க, என்ன சம்திங் ஏதோ இருக்குது அப்படின்னு. அண்ட் ஃபஸ்ட் டைம் நானும் பார்க்கும்போது என்னடா சொன்னோன்னே எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க, ஹீரோ வர்றதுக்கு முன்னாடி ஃபேமஸா அப்படின்னு. தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டும் நடக்க நடக்க ஒரு கேரக்டராக வந்து இன்ட்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து என்ன வந்து ஹாரி பாட்டர் யார், என்ன ஹாகோஸா, என்ன ஏது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பாட்டில் சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற பாட்டில் வந்து வில்லனோட என்ட்ரி, அதாவது வந்து இவன் தான் வில்லன் அப்படின்னு சொல்லி செகண்ட் பாட்டில் காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட் பாட்டில் காமிச்சிருப்பாங்க, பட் கொஞ்சம் டீட்டெயிலாக, அதாவது வில்லனோட பாதி ஒரிஜினல் வந்து செகண்ட் பாட்டில் காமிச்சிருப்பாங்க. ஸோ வில்லனோட ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அவனோட பேர் டாம் ரிடில்னு சொல்லியிருக்கும், ஆனால் வில்லனோட ஒரிஜினல் பேர் வந்து வால்டர்மார்ட். ஸோ இந்த வால்டர்மார்ட் அப்படிங்கிறது தான் வில்லன். இவன் வந்து இவனோட உயிரை வந்து ஏழாக பிரித்து ஒரு பொருளையும் வச்சுருப்பான். அந்த ஒரு பொருளோட பேர் என்ன, ஹார்க்ரக்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பொருளாக திங்ஸ்ன்னு சொல்லுவோம்னா, இப்போ உயிரை தூக்கி அந்த பொருளை வச்சா வந்து அது பேர் ஹார்க்ரக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்க்ரக்ஸ் வந்து ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருள் எப்படி தேடி கண்டுபிடிச்சி அழிச்சா ஹீரோ அழிஞ்சிருவான். இதுதான் வந்து ஹாரி பாட்டரோட முக்கியமான எய்ம். அந்த பொருள் என்னென்ன, எப்படி எப்படி இருக்கும், அதை எப்படி அழிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி. இதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஆவாங்க. அந்த கேரக்டர்லாம் யார், என்ன ஏது, இவங்களாம் என்ன யூசேஜ் அப்படிங்கிறது தான். ஸோ செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம சொன்ன மாதிரி சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் சொன்ன மாதிரி வந்து டாம் ரிடில் வரும். டாம் ரிடில் ஃபஸ்ட்டு ஹார்க்ரக்ஸை அப்போ தான் வந்து அழிப்பார். ஓகே, செகண்ட் பார்ட்டில் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஹாக்கு, அதாவது டாம் ரிடில் டைரி இருக்கும், அதை ஃபஸ்ட்டு அழிப்பார். தென் தேர்ட் பார்ட்டில் வந்து பிரிசனர் ஆஃப் அஸ்கபன். இதில் வந்து என்னென்னா வந்து நம்ம ஹாரி பாட்டர் அப்பாவுக்கு வந்து ஹாக்வாஸ் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ப்ரொஃபஸர் லூப்பின் சொல்லி ஒரு ஃப்ரெண்டு உண்டு, அப்புறம் வந்து சீரியஸ் பிளாக்குன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு உண்டு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இப்போ ஹாரி பாட்டரோட அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், பட் அது ஹாரி பாட்டருக்கு தெரியாது. ஸோ ஹாரி பாட்டரோட அம்மாவையும் அப்பாவையும் சீரியஸ் பிளாக் தான் கொன்னார் அப்படிங்கிறக்காக அந்த மேஜிக்கல் அண்ணே ஒரு ஜெயில் உண்டு, அதான் வந்து பிரிசனர் ஆஃப் அஸ்கபன், ரொம்ப கொடூரமான ஜெயில். அந்த ஜெயிலில் வந்து சீரியஸ் பிளாக்கை வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து அவர் தப்பிச்சு வந்துடுவார். தப்பிச்சு வந்த பிறகு வந்து அந்த பாட்டில் என்ன சொல்லுவாங்க, ஹாரி பாட்டர் கொள்ள தான் வாரான்னு சொல்லுவாங்க. நான் அவர் ஹாரி பாட்டர் கொல்ல வந்திருக்க மாட்டார், ஹாரி பாட்டருக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண தான் வந்திருப்பார், உண்மையான கொலகாரம் யாருன்னு காட்டி கொடுத்துருப்பாரு. ஸோ அவரும் லூப்பினும் இப்போ சீரியஸ் பிளாக்கு ப்ரொஃபஸர் லூப்பினும் வந்து நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து ஹாரி பாட்டர் உட்காந்து பேசி தான் ஹாரி பாட்டருக்கு அப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் தான் வந்து காப்லெட் ஆஃப் த ஃபயர் நடக்கும். காப்லெட் ஆஃப் த ஃபயர் தான் நம்ம வில்லனோட ரீஎன்ட்ரி. வில்லன் வந்து வயசாகி ரொம்ப, அதாவது ஒரு 10 கிலோ 15 கிலோ தான் இருப்பான், ஒரு மனுஷன் 15 கிலோ தான் இருந்தால் இந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுவார். ஆனால் அவனை மறுபடியும் திருப்பி கொண்டு வந்திருப்பாங்க. வில்லனோட ரீஎன்ட்ரி ரொம்பவும் பயங்கரமாக இருக்கும். ஸோ இதை வந்து அங்கே சொல்லும்போது யாருமே நம்ப மாட்டாங்க, ஆனால் அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்களில் ஓகே வில்லன் வந்துட்டான் அப்படிங்கிறத நம்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும், அதாவது வில்லன் யார், என்ன ஏது அப்படிங்கிற எல்லாமே தெரிய வரும். ஹாஃப் பிளட் ப்ரின்ஸில் வில்லனோட ஒரிஜினே ஃபுல்லாக தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி டம்பிள்டோர் தான் வந்து அவனை போய் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஹாகோஸ் படிக்க வைப்பார். நல்ல பிரைட்டான ஸ்டூடெண்ட், நல்லா படிப்பான், ஆனால் வந்து டார்க் சைடில் போக ஆரம்பிச்சேன். ஸோ அதான் அவனோட பெரிய பிரச்சனை. தென் அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே வில்லன் அழிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது வந்து அந்த ஹார்க்ரக்ஸை தேடி தேடி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 2-3 ஹார்க்ரக்ஸ் அழிப்பாங்க, பட் அதில் மொத்தம் 7 ஹார்க்ரக்ஸ் இருக்குது. அந்த 7 ஹார்க்ரக்ஸ் என்னென்னா வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து நான் சொல்கிற மாதிரி டாம் ரிடல் டைரி, அடுத்தது மார்வலோ காந்த்ஸ் ரிங். இந்த ரிங்கில் வந்து ஒரு விஷயம் இருக்கும், நான் அப்புறம் சொல்கிறேன். தென் அதுக்கப்புறம் வந்து செலசார் ஸ்லித்ரேனோட லாக்கெட். தென் அதுக்கப்புறம் வந்து ஹஃபல் பஃபோட கப்பு. தென் வந்து ரொவினா ரேவன்களோட டைனம், அதாவது க்ரௌனு. தென் அதுக்கப்புறம் நகினி வந்து என்னென்னா வந்து அந்த வால்டர்மார்ட் கூட இருக்கிற ஒரு பாம்பு. தென் அதுக்கப்புறம் முக்கியமாக இது வந்து 6 ஹார்க்ரக்ஸ், 7 ஹார்க்ரக்ஸ் ரொம்ப முக்கியம், நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஹஃபல் பஃப் கப்புன்னு சொல்கிறேன். இதில் வந்து மொத்தமாக வந்து ஒரு 4 குரூப் இருக்குங்க, சரிங்களா. மொத்தமாக வந்து இந்த இதில் வந்து நம்ம ஸ்கூல் படிக்குமோ காலேஜ் படிக்குமோ வந்து ரெட் எல்லோ ப்ளூ க்ரீன் படிச்சிருப்போம், இல்லை வேறு வேறு பேர் வச்சு படிச்சிருப்போம். இங்கே வந்து நான் ஒரு 4 குரூப் இருக்குது. அந்த குரூப்போட பேரில் என்னென்னா வந்து கிரிஃபின்டோர், ரேவன் கிளா, ஹஃபல் பஃப், ஸ்லித்ரின், இவங்க இதுதான் 4 குரூப்பு. இந்த 4 குரூப்புக்கும் வந்து ஒரு ஏம் வச்சுருப்பாங்க. இந்த 4 குரூப்பையும் வந்து எந்தெந்த ஸ்டூடெண்ட் எந்தெந்த குரூப் சூஸ் பண்ணுறது வந்து ஒரு மேஜிக்கல் ஹேட் இருக்கும். அந்த ஹேட் இவங்களோட கேரக்டர் இவங்களோட எண்ணங்கள்லாம் புரிஞ்சு இவங்க இந்த பையன் இந்த குரூப்பில் இருந்தால் ஷைன் ஆகும், இந்த பையன் இந்த குரூப் தான் ஷைன் ஆகும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க.
ஸோ இதுதான். இதில் வந்து ஹாரி பாட்டர் அண்ட் ஹாரி பாட்டர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே வந்து கிரிஃபின்ற போயிருப்பாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேல்ஃபாயின் ஒரு பையன் வந்து ஹாரி பாட்டர் ரொம்ப புள்ளி புள்ளி பண்ணிகிட்டே பாசுறோம், அந்த பையன் வந்து ஸ்லித்தரின் போயிருவான். ஓகேங்களா, இந்த ஒரு ஒரு ஹவுஸுக்குமே வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஸர் வந்து லீடராக இருப்பாங்க. அந்த இதில் பார்க்கும்போது கிரிஃபின்டரோட லீடர் வந்து ப்ரொஃபஸர் டம்பிள்டோராக இருப்பார். அதை வந்து டம்பிள்டோருக்கு வந்து சந்தோஷமாக சரி ஓகே கிரிஃபின்டர் போயிட்டா நல்லா வருவோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய ஹார்கர்ஸை தேடி தேடி அழிச்சிட்டு இருக்கும்போது வால்டர் மாட் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய வரும், அவங்க அம்மா அப்பா பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய வரும், இப்படி போய்கிட்டே இருக்கும். இதில் என்ன ஒரு இதுனா வந்து இன்பிட்வீனில் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி, அதாவது ஒரு மூணு சகோதரர்கள் வந்து ஒரு பழைய காலத்தில் ஒரு நைட்டு நேரம் மூணு சகோதரர்கள் ஒரு தண்ணியை ஆறை கடக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஆறை வந்து கடக்க முடியாது, அதனால் வந்து இவங்க மூணு பேருமே இவங்களோட திறமையை யூஸ் பண்ணி ஒரு பிரிட்ஜு மாதிரி செஞ்சு அந்த ஆறை கடக்க பாதி பிரிட்ஜில் கட்ட ஏறலான்னு சொல்லி போகும்போது நடுவில் வந்து ஒரு பெரிய உருவம் மறைச்சிடும், அதுதான் வந்து டெத். ஸோ டெத்து வந்து என்ன பண்ணால் வந்து இந்த இடத்துல கிராஸ் பண்ண நினைக்கிறவங்க எல்லாமே வந்து ஆறில் போய் இறந்துருக்காங்க, நீங்கள் மூணு பேர் தான் வந்து வெற்றிகரமாக கிராஸ் பண்ண போறீங்க, அதனால் வந்து நாங்கள் மூணு பேர் கிஃப்ட்டு தரேன் அப்படின்னு சொல்லி, அது கிஃப்ட்டு கிடையாது, அது வந்து சாபம் சொல்லப்போனால். ஏன்னா டெத்துங்கிறதுனா வந்து அது அது தோத்துட்டுங்கிற அக்செப்ட் பண்ணிக்காது, எப்படியாவது இவங்க சாவடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது. இவங்க மூணு பேருக்கு வந்து நீங்கள் மூணு பேர் கேட்குறத நான் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு மூத்த பிரதர் வந்து ஐ மீன் எல்டர் பிரதர் தான் என்ன சொல்லணும்னா எனக்கு சக்தி வாய்ந்த வாண்ட் வேணும், வாண்ட்னா வந்து மந்திரக்கோள், ஸோ சக்திவான மந்திரக்கோள் வேணும் அப்படி சொல்லும்போது எல்டர் வாண்டுன்னு சொல்லி ஒரு பயங்கரமான மந்திரக்கோள் வந்து அந்த மூத்த பிரதர் கொடுக்கும். அந்த மந்திரக்கோள் தான் நம்ம டம்பிள் டோர் வச்சிருப்பாரு. ஓகேங்களா, அதுக்காக அந்த மூத்த பிரதர் டம்பிள் டோர் ஒன்றா அப்படிங்கிட்டா இல்லை, பட் அந்த மந்திரக்கோள் டம்பிள் வச்சிருப்பா, அதோட கதை சொல்கிறேன். இருக்கிற தான் சக்தி வாய்ந்த வாண்டு. ரெண்டாவது பிரதர் என்ன கேட்பாருனா வந்து உயிர் கொடுக்குற கல் வேணும் அப்படிங்கும்போது சரின்னு சொல்லி அந்த டெத்தும் வந்து ஒரு சின்னதாக கல் இதை வச்சு நீங்கள் வந்து யார் யாராக இறந்தாங்களோ உங்களுக்கு உயிர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு வரும். அண்ட் மூணாவது என்ன வந்து மூணாவது பிரதர் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் ஆளுங்களே நீ எதுவுமே வேணால் நீ இந்த இடத்த கிளம்பி விட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பினா போகுது அப்படிங்கும்போது டெத்து வந்து இல்லை நானே உனக்கு ஒன்று கொடுக்குறேன் சொல்லி மறைஞ்சு போகிற க்ளோக்கு வந்து கொடுக்கும், அதாவது வந்து ஒரு கம்பளி மாதிரி ஒரு போர்வை மாதிரி, அந்த போர்வை பட்டு நம்ம இருக்கிற இடமே தெரியாது மறைஞ்சிரும். ஸோ இது மூணுமே வழங்கின பிறகு என்ன நடக்கும்னா வந்து டெத்து வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கும் இவங்க மூணு பேருமே சாவாங்க அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற என்னென்னா வந்து எல்டர்வாண்ட மெயினான ஒரு அதில் ஒரு கேரக்டர் என்ன, ஒரு மனுஷன் வந்து எல்டர்வாண்ட் வச்சுருக்கேன்னா அந்த மனுஷன் நீங்கள் தோக்கடிச்சிட்டிங்கன்னா இல்லை கொண்டுட்டிங்கன்னா அந்த எல்டர்வாண்ட் வந்து உங்களுக்கு சொந்தமாயிரும், யாருக்குனா அவங்களுக்கு சொந்தமாயிரும். ஸோ இந்த ஒரு இதிலேயே வந்து அந்த எல்டர்வாண்ட் வந்து மொதல் வச்சிருந்தவர் வந்து நைட் தூங்கிட்டு இருக்கும் போது அவரை கொண்டு இந்த மாதிரி கை மாறி 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 போயிட்டே இருந்தது. ஸோ மொதல் பிரதர் இறந்துட்டார், அவர் வந்து டெத்து வந்து ஏற்றுக்குச்சு. ரெண்டாவது பிரதர் இது மாதிரி வந்து அவரோட அவர் கல்யாணம் பண்ண நினைக்கிற பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி இறந்துருவாங்க, அந்த அதுக்கப்புறம் வந்து அவர் மறுபடியும் உயிர் கொண்டு வந்து அவர் கூட வாழலாம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பொண்ணோட நடவடிக்கை எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்கும். இதான் சம்டைம்ஸ் விதியை மாற்றினா நமக்கே சரியாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க போல். அவருக்கே வந்து மோசம் நடந்தினோடனே சரி வேறு வழி இல்லை நம்மளும் செத்துற வேண்டியதான் சொல்லி தூக்கப்படுத்த வாங்கிடுவாங்க, டெத் அவரையுமே வந்து எடுத்துக்கும். மூணாவது பிரதர் என்னடா நம்ம கொடுத்தோம் அவனுக்கு மட்டும் ஒன்றுமே ஆலையே வெயிட் பண்ணிட்டு இருக்க டைமில் வந்து அவர் ரொம்ப வயசாக எல்லாமே அனுபவிச்சு முடிச்சிடுவார். ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் அவரோட கம்பளியை வந்து அவரோட பையனுக்கு கொடுத்து நான் இந்த மாதிரி வந்து நான் வந்து சாவை வந்து ஏற்றுக்கிறேன் சொல்லி ஏற்றுப்பாங்க. ஸோ இதான் அந்த மூணு மரணத்தோட கதை. இது எதுக்காக சொல்லலாம் வந்து அந்த எல்டர் வாண்டு தான் வந்து நம்ம ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் கையில் இருக்குது, ஒரு ஒருத்தரையும் வந்து தோக்கடிச்சு ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் கையில் இருக்குது. அந்த க்ளோக் வந்து நம்ம ஹாரி பாட்டருக்கு ஹாரி பாட்டருக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க யாரோ. தென் அந்த செகண்டில் இருக்கிற ஸ்டோன் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த ஸ்டோன் வந்து ஒரு ரிங்கில் இருக்கும், அந்த ரிங்கு வந்து நம்ம வால்டர்மோர்டோட அம்மாவோடது, அதுவும் ஒரு ஹார்கரக்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி எல்லா ஹார்கரக்ஸ் தேடி 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 அழிச்சிட்டே இருப்பாங்க. அது எனக்கு அந்த எண்ட் ஆஃப் த டேயில் வந்து எல்லா ஹார்கரக்ஸுமே அந்த ஹார்கரக்ஸை கண்டுபிடிச்சி அழிப்பாங்க. அந்த ஹார்கரக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ஹாரி பாட்டர் ஒரு விஷன் மாதிரி வர ஆரம்பிக்கும், வால்டர்மோர்ட் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் வர ஆரம்பிக்கும், என்னென்ன சம்மந்தமே நான் வருதுன்னு சொல்லி நோட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஏன்னா அப்போ தேடி கண்டுபடி அழிக்கணும்னா ஹார்கரக்ஸ் இருக்கிறது வால்டர்மோர்ட் தான் தெரியும். ஸோ அவன்டா போய் கேட்கவும் முடியும் எங்கே வச்சிருக்கேன்னு. இது வந்து அவரோட மைண்டுக்குள்ளே போய் பார்த்தா பண்ண முடியும், அவரோட மைண்டுக்குள்ளே எப்படி போகிறது தான் ஹாரி பாட்டர் மைண்டும் வால்டர்மோர்ட் மைண்டும் கனெக்டாக இருக்கும், அது எப்படி சம்மந்தமே நான் கனெக்டாக இருக்கும் சொல்லி போக்கும் போது தான் தெரிஞ்சது. நான் சொன்னேன்னா ஆறு ஹார்கரக்ஸ் பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு, மொத்தம் ஏழு ஹார்கரக்ஸ். அந்த ஏழா ஹார்கரக்ஸ் எங்கன்னா அது ஹாரி பாட்டர் உடம்புக்குள்ளே தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து நான் அந்த ஹாரி பாட்டர் அம்மா அப்பாவை கொண்டு ஹாரி பாட்டர் கொள்ளலாம்னு சொல்லி வரும்போது அந்த சாபம் வந்து ரிட்டர்ன் ஆகிடும் அப்படிங்கும்போது ரிட்டர்ன் ஆகி இவரோட வால்டர்மோர்ட்டோட ஒரு உயிர் வந்து ஹாரி பாட்டருக்குள்ளே போயிடும். அதனால தான் நீங்கள் ஏழு எட்டு பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்க, அப்பப்போ சிலர் வந்து ஹாரி பாட்டர் வந்து வால்டர்மோர்ட் மாதிரி வந்து ஸ்னேக் பாஷா பேசுவார், சில டைம்ஸ் கொஞ்சம் வந்து வில்லத்தனமாக யோசிப்பார், அதெல்லாம் வந்து வால்டர்மோர்ட்டோட ஒரு உயிர் ஹாரி பாட்டருக்குள்ளே இருக்குங்கனால அப்பப்போ வந்து வெளியே வந்துட்டு போகும். இது இதை வச்சு தான் வந்து வால்டர்மோர்ட் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும், சேம் டைம் வால்டர்மோர்ட்டுக்கும் ஹாரி பாட்டர் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். இப்படி டைமில் கடைசியில் வந்து டெத்ரி ஆலோஸ் பார்ட் ஒன் பார்ட் டூவில் வந்து நிறைய ஹார்கரக்ஸ் வந்து அழிப்பாங்க. ஸோ ஒரு ஒரு ஹார்கரக்ஸ் தேடி கண்டுபிடிச்சி போய் அது வந்து பயங்கர அட்வென்ச்சராக இருக்கும், தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஒரு ஹார்கரக்ஸ் அழிச்சிருவாங்க. அண்ட் இதில் நிறைய சண்டைகள் நடக்கும், அந்த சண்டையில் வந்து இவங்களுக்கு ஹாரி பாட்டருக்கு கூட இருக்கிற நிறைய பேர் ஐ மீன் ரொம்ப க்ளோஸாக நிறைய பேரோட உயிரை வந்து உயிரும் ரொம்ப கஷ்டமான தருணம் தான் அது.
தென் இப்படி போயிட்டு இருந்த டைமில் வந்து இன்பிட்வீன் ஒரு சின்ன சம்பவமாக நடக்கும். அதாவது என்னென்னா வந்து மால்ஃபாய் வந்து ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் வந்து தோக்கடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. தென் அப்போ என்ன நடக்கணும் வந்து ப்ரொஃபஸர் டம்பிள்டோரை வந்து தோக்கடிச்சிட்டான் அப்படிங்கிறனால ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் எல்டர் வந்து மால்ஃபாய் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி கணக்கு வரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து மால்ஃபாயை வந்து ஹாரி பாட்டர் தோக்கடிச்சிட்டா அப்படிங்கிறனால அந்த எல்டர் வாண்ட் வந்து ஹாரி பாட்டர் கொண்டு தான் ஒர்க் ஆகும். ஆனால் இது தெரியாமல் டம்பிள்டோர் வந்து செவர் ஸ்னேப்னு சொல்லி ப்ரொஃபஸர் உண்டு, அவர் தான் வந்து கொண்டிருப்பார். ஸோ ஓகே, அப்போ வந்து அவரோட கைக்கு தான் வந்து எல்டர் வாண்ட் வந்து ஒர்க் ஆகும். அவரை வந்து நம்ம வந்து வால்டர்மோன்ட் வந்து வச்சுப்போம், அவரை நம்ம கொண்டுட்டால் வந்து எல்டர் வாண்ட் வந்து நம்ம கைக்கு வந்துடும், நம்ம வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக அப்படி நினச்சி செவர் ஸ்னேப்பே கொண்டுருவோம். இந்த ஹாரி பாட்டருக்கு வந்து செவர ஸ்னேப் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒரு கெட்ட ப்ரொஃபஸர், கெட்ட வில்லன் மாதிரி தான். அந்த ப்ரொஃபஸருக்கு வந்து மண்டையில் நிறையா மசாலா உண்டு, ஐ மீன் நிறையா அறிவு உண்டு. ஆனால் ரொம்ப அவர் நடந்துக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப இதாக இருக்கிறனால ரொம்ப கெட்ட ப்ரொஃபஸர் நினச்சிட்ருப்பான். ஆனால் வந்து அவரோட கண்ணீரை வந்து எடுத்து அவரோட மெமரிஸை பார்க்கும்போது அவர் ரொம்பவே நல்ல ப்ரொஃபஸர் அப்படிங்கிறது தெரியவர். அண்ட் அட் த சேம் டைம் வந்து அவர் வந்து ஹாரி பாட்டர் அம்மா விரும்பினார், பட் அவங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்க மேலே தான் அளவு இருக்குமே, ஹாரி பாட்டர் அப்பா மேலே தான் அளவு இருக்கனால இவர் சரி சரி ஓகேனும் விட்டுட்டார். அவர் வந்து ஹாரி பாட்டருக்கே தெரியாமல் ஹாரி பாட்டர் நல்லா கேர் பண்ணிட்டே இருந்தாங்க, பட் ஹாரி பாட்டருக்கு தெரியல எண்ட் ஆஃப் தெரியல தெரியாது தான் ஹாரி பாட்டர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். இதுக்காகவே வால்டர்மோர்ட்டை கொன்னே ஆகணும்னு சொல்லி அவங்க சென்னிகே மாதிரி இங்கே ஒரு கூட்டம் அங்கே ஒரு கூட்டம்னு வச்சு அந்த ஃபைட்டு சும்மா இல்லை செம்மையாக இருக்கும். எந்த ஒரு மேஜிக்கல் மூவிலையும் நீங்கள் பார்க்காத சண்டை வந்து இந்த ஹாரி பாட்டரை பார்க்கலாம். ஹாரி பாட்டர் வந்து நிறைய பேர் வந்து ரொம்பவே பிடிச்சிருன்னு சொல்கிற காரணமே வந்து அந்த ரொம்ப தத்ரூபமாக மேஜிக் தான் மட்டும்தானே ஓரளவு கொஞ்சம் லாஜிக்கலாக எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா சண்டையும் நடந்துட்டு இருக்கும் போது வந்து கடைசியில் வந்து 6 ஹார்க்ரக்ஸ் 5 ஹார்க்ரக்ஸ் அழிச்சிச்சு. இந்த ரெண்டு இருக்கிறது அந்த நாகினியும் ஹாரி பாட்டர் உடம்பு கொடுக்குறது. இப்படி நடந்துருக்கணும் நம்ம என்ன பண்ணது, என்னடா வால்டர்மோர்ட் நம்பி பீஸாக இருப்போம் மட்டும் அடி வாங்கிட்டே தான் இருக்கா நினைக்கும் போது தான் அங்கே தலைவர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவான், நல்லா கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்காக யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஹாரி பாட்டர் மட்டும் வர வச்சு அவனை கொண்டுலாம் சொல்லி முடிவு பண்ணுவான். ஹாரி பாட்டருக்கு ஒரு வழி தெரியாது, அதனால் என்ன பண்ணுவார்னா வந்து எல்டர் வாண்ட் வந்து எங்கே போச்சுன்னு தெரில, அதாவது வந்து சாரி இவரோட கையில் தான் இருந்தது, வால்டர்மோர்ட் கையில் தான் இருந்தது. அந்த க்ளோக்கும் வந்து ஹாரி பாட்டர் கையில் தான் இருக்குது. நடுவில் இருக்கிற அந்த ஸ்டோன் எங்கே போச்சுன்னு கேட்டிருந்தீங்கன்னா அந்த ஸ்டோன் தான் வந்து ஹாரி பாட்டர் வந்து ஹாரி பாட்டருக்கு வந்து டம்பிள்டோர் கொடுத்துருப்பார், இந்த கல் உனக்கு எப்போ உதவும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கல் எடுத்துகிட்டே கையில் வச்சுட்டே தான் ஹாரி பாட்டர் போவார். ஹாரி பாட்டர் வந்து வால்டர்மோர்ட் கொன்றுவார், கொன்னாலுமே வந்து அந்த கல் தான் உயிர் கொடுக்கும்ல, அதனால் வந்து ஹாரி பாட்டருக்குள்ளே இருந்த வால்டர்மோர்ட் உயிர் தான் வந்து போகுமே தவிர ஹாரி பாட்டர் சாகப்படுறார். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் வால்டர்மோர்ட்டே அவனோட கொண்டுட்டான், அவன் அவனோட உயிரை கொண்டுட்டான் அப்படிங்கிற கணக்கு தான். ஸோ 6 ஹார்க்ரக்ஸும் முடிஞ்சு இந்த இருக்கிற ஒரே ஒரு ஹார்க்ரக்ஸ் தான், ஒரே ஒரு ஹார்க்ரக்ஸும் அந்த வால்டர்மோர்ட் கூட இருக்கிற பாம்பு மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ஹாரி பாட்டர் இறந்துருவான்னு நினச்சிடுவாங்க, ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உயிர் வந்துடும், உயிர் வந்தப்பறம் அவனுக்கும் வால்டர்மோர்ட்டுக்கு சரியான சண்டை போயிட்டு இருக்கும். அண்ட் மற்ற விசாரிச்சுக்கும் சண்டை போயிடும், சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கும். தென் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நகினியை வந்து ஹாரி பாட்டரோட ஒன் ஆஃப் த க்ளோஸ் ஃப்ரெண்டே வந்து நெவில் லாங் பாட்டம் சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாப்பில், அவர் வந்து அந்த நகினியை வந்து கொண்டுருவார். ஸோ அதோட வால்டர்மோர்ட் கடை முடிஞ்சுது. தென் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஹாரி பாட்டர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்கூல் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் செட்டில் பண்ணிவிட்டு அவங்களோட பிள்ளைங்களை வந்து ட்ரெயின் ஏற்றி விடுவாங்க, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதோடு அந்த படம் வந்து முடியுது. இந்த படத்தை நான் சொல்லி உங்களுக்கு புரியலை அப்படின்னா வந்து நான் சொல்லி புரியாமல் இருக்காது, ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கும் ஓகே இதுதானா அப்படின்னு. பட் இருந்தாலும் இன்னொரு தடவை நீங்கள் வந்து கிளியராக நல்ல தெளிவாக எக்ஸ்பிளைன் ஆகணும்னா வந்து நீங்கள் வந்து படம் வந்து படத்தை படமாக ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் புரியும். உண்மையிலே சொல்லப்போனால் இந்த இது வந்து மேஜிக்கல் படம் தான், இருந்தாலுமே நிறைய பேர் ரொம்ப பிடிச்ச ரீசன்னா வந்து ரொம்ப தத்ரூபமாக எடுத்திருப்பாங்க அண்ட் ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கும். தமிழில் வந்து அந்த படம் இருக்குது, மறக்காமல் அந்த படத்தை ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட் கைஸ், சீ நெக்ஸ்ட் வீடியோ, டாடா, பை.